வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கமாண்ட் ரிப்ளை தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலமா சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர்லாம் அந்த கமெண்டில் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக டைப் பண்ண முடியாது, அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வீடியோக்கிலே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். SAK பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, நவி அப்ளிகேஷனில் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு காண்டாக்ட் லிஸ்டெல்லாம் அலோவ் கொடுத்தா, ஸோ நம்மளோட லொக்கேஷனெல்லாம் அலோவ் கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நவி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் பிரதர், நீங்கள் இதில் பயப்பட தேவையில்லை, இது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், இதிலலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தற்கொலை மீம்ஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, நான் கேஷில் ஒரு 25,000 லோன் எடுத்திருந்தேன், 3 EMI வந்துட்டு கட்டிட்டேன், லாஸ்ட் இஎம்ஐ பார்த்திங்கன்னா என்னால் கட்ட முடியல, மெயில் போட்டால் அவங்க வந்துட்டு டைம் தரமாட்டேன்றாங்க, என்னோடய சுச்சுவேஷனும் பார்த்திங்கன்னா இப்போ கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஏஜென்ட்டை எங்களோட ரெஃபரன்ஸ் நம்பருக்கு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கால் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ப்ரோ, என்ன செய்கிறதுனே தெரியல. ஸோ என்ன ப்ரோ பண்ணுறது, என்னோடய அந்த ஆப்பை வேறு நான் பயந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் பிரதர், இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கால் பண்ணுறது அது வேறு விஷயம், ஆனால் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலிக்கும் கால் பண்ணுறாங்கன்னா தாராளமாக அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு RBIல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இதில் லாஸ்ட் இஎம்ஐ அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு இதில் இந்த 7 days அப்ளிகேஷன் அது கூட வந்துட்டு இதுவாக இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், பட் இதில் வந்து நம்மளால் இது பண்ண முடியாது, ஏன்னா இது மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் டைம் தரமாட்டேன்றானுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன் டைமில் இது பேமெண்ட் வந்து கிளியர் பண்ண பாருங்கள், 1 month இதில் லீகல் ஆக்ஷன் அப்படின்றது வராது. ஸோ இது போல் இந்த கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது இதெல்லாம் தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் இவங்க மீறி இது போல் கால் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் RBIல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமும் அவங்க மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கான ப்ரூஃபெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் கூட நீங்கள் கேஸ் போடலாம். சிவா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஹாய் ப்ரோ, நான் ரிங் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தேன், முதல்ல வந்துட்டு எனக்கு 19 நாள் வந்துட்டு டைம் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 30 நாளாக மாற்றிட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை உங்கள்ட்ட சொல்லலாம் தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல நமக்கு எஸ்ஐ கிரேவா அப்படின்ற கேபிட்டலோட பேரில் தான் இவங்க வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பூனாவாலா அப்படின்ற வந்துட்டு பேர் வந்துட்டு மாற்ற போகிறாங்க. 40 days எனக்கு பார்த்திங்கன்னா டியூ, நான் வந்துட்டு கிரேவாவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, இப்போ பூனாவாலாவில் மாற்றிட்டாங்க, இதில் இன்ட்ரெஸ்ட்டு குறையுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதில் மேக்ஸிமம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பிரதர், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அது இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், நம்ம ஏறாமல் இருந்தாலே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், ஏன்னா இவனுக்கு அந்த மாத்திரை கேப்பில் வந்துட்டு 1% 2% ஏற்றி விட்டானுங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுவே அதிகமாகிடும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், இது அவங்க கம்பெனியில் லிங்க் வச்சுருக்கிறதுனால மாத்திராங்களோ தவிர இது வந்துட்டு திவால் ஆகிடுச்சு அதனால் இதை மாத்திரம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது கிறிஸ்டன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அண்ணா, ஃபஸ்ட்டு 20,000 எடுத்தேன், அப்புறம் 3 days பார்த்திங்கன்னா 25,000 எடுத்திருந்தேன், 1 month பார்த்திங்கன்னா 4,500 வந்துட்டு காட்டுச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு 5 months வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது 5 monthனா உங்களுக்கு இதுவாக இருக்குதே பிரதர், 5 month 4,500 × 5 போட்டால் 22,500 தான் வருது, ஆனால் நீங்கள் 25,000 எடுத்திருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் பிரதர், எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஸ்டேட்டஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, கூகுள் பேயில் பார்த்திங்கன்னா பர்சனல் லோனு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எப்படி ரீஅப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதில் அந்த ஆடு கொடுத்துருக்கிற வந்துட்டு அப்ளிகேஷன் அதை பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது, ஸோ அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பிரதர், அந்த பேரை போட்டு நீங்கள் வேணால் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது கிடைக்கும். நீங்கள் அங்கே பார்க்குற அப்ளிகேஷனை தாராளமாக நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் போய் பார்க்கலாம், அதுலேயும் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அன்பு, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நியூ அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, 3,000 டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு முத்ரா லோனு தான் டேக் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த நியூ அக்கௌண்ட்டு இது புது ஸ்டார்டேஜ் அக்கௌண்ட் இருக்கலாம், நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், 3,000 உங்களோட அக்கௌண்ட்லேயே போடுங்க, அதனுடைய ஓடிபியை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவனுக்கெல்லாம் கேட்பானுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. முத்ரா லோனை பொறுத்தளவுக்கு யாரும் உங்களுக்கு தேடி வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு பணம் கட்டி ஏமாறாதீங்க. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா பட்ஜெட்
ட்ரீ அப்படின்ற ஒரு ஆப்பில் ரீபேமெண்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இருந்தாலும் இன்னொரு லோன் வந்துட்டு கட்டணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு ரெஃபரன்ஸுக்கெலாம் கால் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அந்த பட்ஜெட் ட்ரீ அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா அது இல்லீகல் அப்ளிகேஷன், உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரில் லாக் பண்ணிடுங்க. நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ, ஸோ இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இவனுங்க எல்லாம் ஃப்ராடு, இப்படி தான் வந்துட்டு பணம் பறிப்பானுங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு எதுக்காக கால் போச்சுன்னா ஒரே வார்த்தையாக சொல்லிவிடுங்க, என் மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்க, நான் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஸோ ஜஸ்ட் ஒரு லிங்க் வச்சு அதை கிளிக் பண்ண, அதிலிருந்து எனக்கு இந்த பிரச்சனை தான் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் இவங்கள்ட்ட பேசணுன்ற அவசியம் கிடையாது. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆக்சுவலி ப்ரோ இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் தான் ப்ரோ, ரெண்டு டைம் நான் பயத்தில் பேமெண்ட் கட்டிட்டேன், இப்போ 8,100 போட்டுட்டு 13,600 போட சொல்கிறானுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கீழே ஒரு பிரதர் சொன்ன பார்த்தீங்களா, அதையே ஃபாலோ பண்ணுங்கள், பணம் கட்டாதீங்க, 10 பைசா பணம் கட்டாதீங்க, உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ யார் கேட்டாலும் நம்ம இவர்கிட்ட சொன்னது தான், நீங்கள் அதையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர். இன்னும் கிளியராக ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பயந்து பணம் கட்டாதீங்க, ஏன்னா இவனுங்க எல்லாருமே ஃப்ராடு தான். சிவா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ கேஷி அப்ளிகேஷனில் நான் வந்து ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு டெய்லி மெசேஜ் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அந்த ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஓவர் டியூ ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்தது உங்களோட சிபில் செக் பண்ணி பாருங்கள், சிபிலில் இவங்க ஓவர் டியூன்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு, அப்படி எதுவுமே பண்ணலை, இது வந்துட்டு அதுலேயும் ஜீரோவில் தான் இருக்குது, இதுலேயும் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, ரிப்போர்ட்டிங்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இது அவங்களோட சைட்லேருந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். இல்லை அங்கே ஏதாவது ரிப்போர்ட்டிங் இருக்குன்னா நீங்கள் உடனடியாக அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி மெசேஜ் வர்றதுனால ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு எந்தவித ரொம்ப வந்து பாதிப்பெல்லாம் கொடுக்காது, நார்மலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் டாக் பண்ணி மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் பண்ணி இது போல் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த மெசேஜ் வந்துட்டுருக்கு, என்னோட வந்துட்டு இப்போ சிபில்லையும் கிளியர் ஆகிடுச்சு, ஆப்லேயும் கிளியர் ஆகிடுச்சு, எதுக்கு இந்த மெசேஜ் வந்துட்டுருக்கு, உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெயில் போடுங்கள். அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் டாக் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி இவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துருவாங்க, கிளியர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஷாம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ பேடையில் வந்துட்டு கால் பண்ணி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறானுங்க ப்ரோ, எனக்கு கோபமாக வருது, ஆடியோ ரெக்கார்டு வந்துட்டு என்கிட்ட இருக்குது, இதை வச்சு லீகலாக நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா, நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண போகிறதில்ல, இவனுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், இப்போ கொஞ்ச நாளாக இவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கானுங்க, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுறது, அப்யூஸ் பண்ணுறது, இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட சாலிடான ப்ரூஃப் இருக்குன்னா தாராளமாக இதை வச்சு நீங்கள் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் கன்சியூமர் கோர்ட்லேயே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைனா அதை வச்சு ஆர்பிஐயில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் வரும், நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் இது கிடைக்காமல் அவனை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் ஓப்பனாகவே பேசலாம், அவனை வந்து வேலையை விட்டு தூக்கணும், எனக்கு வந்துட்டு என்னை மிரட்டினது என்னை அசிங்கப்படுத்துறதுக்கான எனக்கு வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கணும், அப்படி இல்லைனா நான் இதை வந்து கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடலாம், ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்தால் தாராளமாக போடுங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ பேன் கார்டு கூட ஃபோன் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நிறையா இருக்குது பிரதர், நீங்கள் ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் போனீங்கனாலே இப்போல்லாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, ப்ரௌசிங் சென்டர் போனீங்கனாலே ஈஸியாக அவங்க லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைனா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி நிறையா வீடியோஸ் இதை பற்றி வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஆதார் கார்டில் தான் உங்களால் வந்துட்டு இருந்தபடி நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் இதிலலாம் ஈஸியாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு தெரியும், பட் இதில் டெக்னிக்கலாக நம்ம சொல்லிகிட்ருக்கணும், இல்லை வீடியோவாக காமிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். விமல் ராஜ், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கேஷியில் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஓவர் டியூன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது ஏதோ அவங்க சைடு டெக்னிக்கல் எரர்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இப்போ தான் கீழே ஒரு மெசேஜ் படித்தேன், ஒருத்தர் இதே தான் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, நீங்கள் அதில் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், ஏன்னா அது அதுதான் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால கூட இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சிபில் செக் பண்ணுங்கள், ஆப்பில் செக் பண்ணுங்கள், அதில் எல்லாம் ஓவர் டியூ இருக்குது, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டுன்னா ஸோ அவங்கள வந்து டேக் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ கம்பல்சரி ஃபர்தராக உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஏதுன்றதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பார்க் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நீட் யுவர் அட்வைஸ், ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 லட்சரூபா லாக் ஆகிட்டேன், இஎம்ஐ பே பண்ண முடியல, கொஞ்சம் வந்துட்டு ரிலீஃபாக ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க.
ஆக்சுவலி நீங்கள் எனக்கு இதிலே மெசேஜ் பண்ணுங்கள் பிரதர், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச அட்வைஸ் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் ரிஜிஸ்டரில் எடுத்திருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி நீங்கள் மெயில் பண்ணுங்கள், என்ன ப்ராப்ளத்தினாலும் நீங்கள் கட்ட முடியாமல் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க மெயில் பண்ணியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்குது. உங்களை ஏதாவது அப்யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் வேணும்னா உங்களோட அஃபிஷியலுக்கு தாராளமாக மெயில் பண்ணுங்கள். ஆனால் என்ன தான் நம்ம மெயில் பண்ணி அவங்க டைம் கொடுத்தாலும் இந்த சிபில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜ், இந்த பெனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஜெகா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா கிரெடிட் பில்ல லோன் எடுத்துகிட்டு அதை லேட்டாக கட்டினா லேட்டாக கட்டலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி கிரெடிட் பில்ல வந்துட்டு நீங்கள் லோன் எடுத்து லேட்டாக கட்டினீங்கன்னா இங்கே கலெக்டர்லேருந்து கமிஷனர்லேருந்து எல்லாருமே உங்கள் லைனுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு பேசுவானுங்க. இது லேட்டாக கட்டினீங்கன்னா இது மேக்ஸிமம் வீடு விசிட் பண்ண போகிறதில்ல, லேட்டாக கட்டிங்கன்னா சிபில் இம்பாக்டு. ஸோ நிறையா கால்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர், கான்டாக்ட் நம்பருக்குலாம் கால் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போவுமே சரி லேட்டாக கட்டலாமான்னு நீங்கள் கேட்குறது, லேட்டாக கட்ட முடியாத சூழ்நிலைன்றது வேறு. நீங்கள் எடுத்துகிட்டு லேட்டாக கட்டினா என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் லேட்டாக கட்டாதீங்க பிரதர், ஏன்னா அதில் பெருசாலாம் இதில் லோன் கொடுக்க மாட்டான். என்ன மிஞ்சு மிஞ்சு போனால் வந்துட்டு ஒரு 10,000, 20,000, 30,000 இந்த ரேஞ்சில் தான் கொடுப்பான். அதிகபட்சமான லோனு கிடைக்காது. இதுக்காக நீங்கள் லேட்டாக கட்டி உங்களோட சிபில் இம்பாக்ட்டுக்கு நல்ல ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி நீங்கள் பாதிச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது நல்ல லோனுக்காக போகிறீங்க, பேங்க்கில் லோன் எடுக்க போகிறீங்க கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ஸோ அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நித்தம் ஒரு கிரிக்கெட், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ சும்மா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றீங்க. ஜஸ்ட்டு ஒரு சந்தேகமே இருக்குது, சில விஷயங்கள் கேட்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணினேன். பட்டு எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட்டு கொடுத்துருந்தேன், இப்போயும் கொடுத்துருக்குறேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லியிருந்தோம், இப்போ நிறையா மெசேஜ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீல்ஸ்லேருந்து வருது, இந்த ஸ்கேமர்ஸ், இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன்காரன் அதிலிருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. சும்மா நார்மலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டு இருக்கிறதுனால யார் முக்கியமானவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ட் நீடுக்காக மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு முக்கியமான கேள்வின்னு 6ஆம் தேதியிலேருந்து அனுப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ அது நமக்கு தெரியல. இப்போ ஒரு மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னா அது ஃபர்தராக என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அவங்க உண்மையாலுமே எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். நம்ம எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஃபேக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளிட்டு போயிட முடியாது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிங்கன்னா நான் அந்த பேரை பார்த்துட்டு இப்போ உடனே உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நான். நீங்கள் அதை அப்போயே பண்ணியிருந்தீங்கன்னா நான் நேரம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ கூட பிரச்சனை இல்லை, இப்போ கூட நீங்கள் உங்களோட பேர் எதுவுமே சொல்லலை, அங்கே உங்கள் இன்ஸ்டாகிராமோட நேமு மட்டும் சொல்லுங்கள், நான் அதை ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நான் இதில் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுல என்ன பிரதர் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு கொடுக்குறது இந்த பாரபட்சம் அப்படின்றது இங்கே கிடையாது. அது பாரபட்சம் பார்த்து வேஸ்ட்டு. நான் ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வரேன், நீங்கள் உங்களோட கேள்விக்கு சந்தேகம் கொடுக்கணும் அப்படின்னு, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அங்கே வர சொல்கிறேன். நான் அங்கே வர சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஃபேக்காக சொல்கிறதுக்கு அது எதுக்கு பிரதர், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கூட இந்த வீடியோ கீழே எனக்கு வந்துட்டு அந்த பேரை மட்டும் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஜோஷ்வந்த், செல்வி பிரதர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ இன்ஸ்டாவில் வந்துட்டு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களோட பேரை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இப்போ சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனால் உங்கள் பேர் எதுவும் வரல பிரதர். எனக்கு கொஞ்சம் அந்த பேர் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களேன், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நான். ஏன்னா இதில் பேர் பெருசாக இருக்குது, நான் இந்த ரெண்டு பேர்லேயுமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆனால் அந்த பேர் அதில் வரல, எனக்கு அந்த நேம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன். வசந்த், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா இப்படி தான் சொல்கிறீங்க, நம்பி போனால் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நிறையா பேர் பண்ணக்கூடிய தவறு இதில் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயமாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எனக்கு அதில் கொடுத்துருக்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரெகுலராக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான், இது போல் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்கான ப்ரூஃப் இதுதான். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரூஃபையும் நான் வந்துட்டு காமிச்சிருந்தேன் நான். நம்ம கம்பல்சரி நம்ம கரெக்டாக அந்த இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இதில் லோன் கொடுத்தா தான் அவனுக்கு பைசா, லோன் கொடுக்காமல் இருந்தால் அது அவனுக்கு அது வேஸ்ட்டு அது. ஸோ அதனால் நீங்கள் அந்தன்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சொன்ன அந்த வீடியோவில் சொன்னபடி ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி கிடைக்கும். முத்து, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா இது நடந்து 1 வீக் ஆகிடுச்சு, நீங்கள் லோன் வீடியோ ப்ரொமோட் பண்ணாமல் வேறு யூஸ்ஃபுல் வீடியோ மேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ரெகுலராக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
இது லோன் வீடியோ ப்ரமோஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்கு வந்துட்டு சொல்லப்போனால் நம்ம லாங்குவேஜில் சொல்லப்போனால் சொம்பு அடிக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆப் நல்ல அப்ளிகேஷன் சூப்பரான அப்ளிகேஷன் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரமோஷன் அப்படின்றது. நம்ம இதை பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் போட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்க ரிவ்யூஸு ஸோ இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் வாய் வார்த்தையாக கூட சொல்கிறதில்ல, அங்கே போய் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் காமிக்கிறேன் நான். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒருவேளை எதனால் இதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருந்தோம், வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் இந்த 7 days அப்ளிகேஷனில் போயிட்டு லோன் நல்ல அப்ளிகேஷனை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 7 days அப்ளிகேஷனில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை பற்றி வந்து சொல்லிகிட்ருக்கோம். இது நடந்து 1 week ஆச்சு, ஆனால் எனக்கு 1 week உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் அந்த வீடியோவை என்னால் மேக் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சஞ்சனா நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா சிபில் ஸ்கோர் லோவாக இருக்குது, எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த சிபில் ஸ்கோர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 11 இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். மணி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு உடம்பு எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பரவாயில்ல பிரதர், இப்போ நல்லா இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் பேசக்குள்ளே தான் வந்துட்டு த்ரோட் பெயினாக இருக்குது, மற்றபடியெலாம் ஓகே தான். தேங்க்யூ பிரதர். 7 days அப்ளிகேஷனில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் இவனுங்கள்ட்ருந்து நான் வெளியில் வந்தேன் நான். ரொம்ப சூப்பர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கள், நிறைய பேர் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க, ஏன்னா நிறையா பேர் இதை பற்றி தெரியாமல் இதெல்லாம் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வரைக்கும் பணம் கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியாது, யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் மாட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி 7 days அப்ளிகேஷன் அப்படின்ட்டு, அவங்களுக்கு 7 days அப்ளிகேஷன் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம சொல்கிறதுனால இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம பகிர்ந்து கொடுக்கறதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்போ கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனிவே பிரதர், இதிலிருந்து வெளியில் வந்துட்டீங்க, சந்தோஷம். உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. மணி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கால் வந்துக்கிட்டே இருக்குது, பஜார்னு சொல்கிறாங்க, இதில் 3000 பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் எதுவுமே எடுக்கலன்னு வந்துட்டு சொன்னேன், அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வைரல் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நான் இட்ஸ் ஓகே, அவனால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நோ ப்ராப்ளம், எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டேன். நான் கேஷ் அகைண்ட்லேருந்து தான் 3000 எடுத்தேன், அதிலிருந்து தான் ப்ரோ எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே லாக் பண்ணிட்டேன், ஸோ சிம்மு மட்டும் தான் ஆக்டிவில் இருக்குது, பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே காரணம் யாருனா இந்த கேஷ் அகைன் அப்படின்றவன் தான், அவன் நம்பர் 1 டுபாகூர். அவன் இந்த வடிவேல் எப்படி ஒரு படத்தில் வந்துட்டு நான் அடிச்சிட்டேன் ஃப்ரீயாக இருக்கியா வந்து நீ அடிச்சுட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவனுக்கு லோன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப் உள்ளே வந்துருச்சுன்னா சரி நான் வாங்க வேண்டியது வாங்கிட்டேன், நீ கொஞ்சம் வந்துட்டு வாங்கிக்கே இந்த கஸ்டமரோட டீட்டெயில் சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணி கொடுப்பானுங்க. நீங்கள் தைரியமாக பேசியிருக்கீங்க, பயப்படாதீங்க, இதே மாதிரியே பேசுங்க. அவனை நீங்கள் மறட்டி விடுங்க, நீங்கள் அவனுக்கு புரிய வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு புரியலையே, தமிழில் பேசு தமிழில் பேசு அந்த மாதிரி அவனை குழப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் உங்கள் பக்கமே வரமாட்டான். நாகராணி சக்கரமாணி பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா லோன் வந்துட்டு பேமெண்ட் பண்ணல ப்ரோ, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு தப்பாக இது பண்ணி அனுப்புகிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா 7 days இல்லீகல் அப்ளிகேஷன், இதுக்கு நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல நீங்கள் ஏதாவது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களோட மொபைல் நம்பரை மாற்றுங்க, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிடுங்க. ஸோ மேற்கொண்டு இதே மாதிரி தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க, ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க, அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போர்ட்டலில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் நான், அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 1930க்கு நீங்கள் கால் பண்ணி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சைபர் செக்யூரிட்டியில். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யாருக்காவது கால் மெசேஜ் போச்சுன்னா உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள், என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சி, நான் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னை பற்றி தவறாமல் சேவை தான் நம்பாத, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், அதுவே போதும். ஏன்னா இவனுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ராடு பசங்க, இவனுங்களாம் ஒரு ஆளே கிடையாது, இவனுங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு மொக்கையாக மிரட்ட தான் முடியும், வேறு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. பயந்து பணம்லாம் கட்ட தேவையில்ல, 10 paisa கட்டாதீங்க இந்த திருட்டு பசங்களுக்கு. நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இதுக்கான வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்கெல்லாம் நான் லிங்காக கொடுத்துருக்கேன், இன்னும் கிளியராக அதுலேயும் சொல்லியிருப்பேன். நீங்கள் இதில் இருக்க விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியமும்